ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறை எபிசோட் 6, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட். ரொம்ப அவைட்டட் எபிசோட் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் 5 எபிசோடுமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. கடைசி எபிசோடில் என்ன நடக்கும், யார் அந்த கில்லர், எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்துக்கான பதிலுமே இந்த ஒரே ஒரு எபிசோடில் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து 1999 தான் போகிறாங்க. அசோக் வந்து அவரோட கூட்டாளிகள் கூட உட்காந்து எப்பவும் போல சீட்டு கழிச்சிட்ருக்காரு. பக்கம் போல் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவர் தம்பத்தாக்கி வராரு. நல்லன்னு அந்த உமை பையன், நான்சி, அப்புறம் சொர்ணா, மூணு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் தம்ம பத்த வைக்கிறாரு, பத்த வைப்பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பத்த வைக்கல. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க வந்து கேஸ் சிலிண்டரை வந்து வெளியே பூச்சி வச்சுட்டு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து தம் பத்த வச்சது வெடிச்சு செத்துருவார் அப்படின்னு. இவரு வராரு, தம்மு பத்த வைக்கிறாரு, மொத்தமா வெடிச்சிருது, எல்லாமே அப்படியே மொத்தமா வெடிச்சு செதறிடுது. அங்கிருந்து அப்படியே பிரசன்ட் டைம் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்குமார் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே மொத்த போலீஸ் டீமும் வந்துருது. சரத்குமார் அடிச்சதுல வந்து அந்த ஊமை பையன் வந்து செத்துடுறான். சரத்குமார் அங்கேருந்து சிவகுமாரையும் எல்லாரையுமே சேஃபா காப்பாத்திடுறாரு. மொத்த போலீஸ் டீம் வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அப்போ அங்க வந்து அந்த லேடி கில்லர் வந்து அங்க வந்து பாத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க போலீஸ் வந்து இதுக்கும் சிவகுமாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இது நார்மல் கடத்தல் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து கேஸ் அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. என்னதான் இவங்க வந்து எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணாலும் போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா சிவகுமார் வந்து பொலிட்டிக்கலா பெரிய ஆள் இல்லையா, சோ வந்து இவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அவர் மேல. பட் கேஸ் முடிஞ்சது இல்லையா, ஸோ வந்து சரத்குமார் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம். அப்படியே சரத்குமார் அங்கே இருக்க டைமில் சரத்குமாரை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து சரத்குமாருக்கு ஃபோன் வருது. சரத்குமார் அப்பயே கண்டுபிடிக்கிறாரு அது யாரு அப்படிங்கிறது. அது வேற யாரும் இல்லை, இவங்க தான் அந்த லேடி கில்லர். அண்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வராங்க இல்லையா, அவங்க தான் அது. அவங்க வந்து சரத்குமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க. அண்ட் சரத்குமார் அவங்க வந்து பேசினப்பறம் சரத்குமார் அழுறாரு, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் அந்த நான்சி அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு துணையா இருந்த ஒரே ஆள் அந்த ஊமையன் தான், அவனே நீ கொண்டுட்ட, இனிமே அந்த சிவகுமார் எப்படி அவனை வந்து பழி தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னும். ஆக்சுவலா அசோக் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அங்க வந்து கேஸ் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத. சோ அவர் வந்து தம்ம பத்த வைக்கல. ஆனா தான் உயிரை கருதாம வந்து சொர்ணா டக்குன்னு ஒரு தீக்குச்சியை கொளுத்திட்டு வெளியே போயிடுறா. வெளியே போய் அந்த தீ வெடிக்குது இல்லையா, அதுல வந்து அசோக்கும் அவங்களும் சேர்ந்து செத்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம லைவ்ல இருக்காங்க இல்லையா லாரா, அவங்க தான் நான்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க, நீ அப்போ இருந்த மாதிரி தான் இப்போவும் இருக்க, எந்த வித்தியாசமும் இல்லை ராபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஆனா வேற வழி இல்லை இல்லையா. ஸோ இவரும் வந்து இவரோட நார்மல் லைஃப் ருட்டீனுக்கு போயிடுறாரு. ஆனா ஏசிபி கிட்ட பர்சனலா சொல்லிட்டு போறாரு, இதை வந்து கேஸ் ஃபைல வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி. ஆனா இவங்களோட எந்த உழைப்புமே இங்க வந்து பயன்படலை. ஏன்னா போலீஸ் வந்து மொத்தமா எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறாங்க. ஏசிபியோட பேச்சையும் கேட்கல. சிவகுமாருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியே கேஸை முடிக்க பாக்குறாங்க. ஸோ வந்து ராபர்ட்டும் ஏசிபி அனிதாவும் வந்து செப்பரேட்டா பிளான் பண்றாங்க. அவங்கள வந்து சிவகுமாரை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. சிவகுமாரை வந்து எப்பவுமே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி எஸ்ஐ மணி வந்து எடுத்து வராரு. இன்னொரு டிரைவரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுல வந்து காரை விட்டுட்டு அவங்க பாட்டி இறங்கி போயிடுறாங்க. சிவகுமார் அங்கே இருந்து என்ன பண்றேன்னு தெரியாம கத்துறாரு, எங்க போறீங்க அப்படின்னு. அவங்க வந்து கண்டுக்காம போறாங்க. பின்னால ஒரு கார்லயே ராபர்ட்டும் அனிதாவும் வராங்க. சிவகுமார் அங்கேயே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட நார்மல் லைஃப் வந்து இதாகுது. இன்னைக்கு வந்து ராபர்ட் கொஞ்ச நாள் கழியுது, ராபர்ட்டோட பொண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு. பர்த்டே பார்ட்டி கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சிவகுமாருக்கு ஒரு ஃபோன் வருது, யாருன்னா ஜெயிலேருந்து அந்த லாரா சிஸ்டர் கால் பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட நன்றிகளை சொல்றாங்க. அப்பயும் சொல்றாரு பரவாயில்ல சொர்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த தீக்குச்சியை கொளுத்திட்டு போனது சொர்ணா இல்ல, நான்சி. அந்த தீக்குச்சியை கொளுத்தி அங்க வெடிச்சு செத்தது நான்சி. சொர்ணாவும் ஊமை பையனும் அங்கே இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த கில்லர் வந்து ஆக்சுவலா சொர்ணா தான், ஊமையை செத்துட்டாங்க இல்லையா, இந்த லாரா சிஸ்டர் வந்து சொர்ணா. இங்கேதான் பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க கடைசியில. இதை வந்து ராபர்ட் கண்டுபிடிச்சிடறாரு முதலே. அவங்களும் சரி வேற வழி இல்லை அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, வேற வழி இல்லாம அவங்கள ஜெயில இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இவரோட பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவ்வளவுதான், எபிசோட் முடிஞ்சிச்சு, நல்லா தான் போயிட்டு இருக்கு, த்ரில்லிங்கா போச்சு, த்ரில்லிங்காவே முடிச்சுட்டாங்க. சம டிஸ்ட், ஏகப்பட்ட டிஸ்ட்ல முடிச்சாங்கன்னு பார்த்தா இறையோட சீசன் 2 வரும் போல அந்த மாதிரி ஒரு லீட் கொடுக்குறாங்க. என்னன்னா இவர் வந்து இந்த போனை வச்சுட்டு அங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா, அப்ப வந்து இவருக்கு ஒரு போன் வருது. யாருன்னு கேட்டா சொர்ணாவோட அம்மாவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, ரொம்ப நாளா நான் சொர்ணாதான் தேடிட்டு இருந்தேன், ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப நன்றி, உன்னாலதான் அவ கிடைச்சா, உன் பொண்ணும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறா இன்டைரக்டா. உடனே நம்ம ராபர்ட் வந்து முதல்ல எதுவுமே பேசல, அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிடறாரு அது யாருன்னு. ஆக்சுவலா அந்த கேஸ் வெடிச்சதுல வந்து அசோக் குமார் சாகல, ஏகப்பட்ட தீ காயங்களோட வந்து உயிர் பொழைச்சிருக்கான். அவன் தான் இப்ப கால் பண்ணிருக்கிறது. நம்ம ராபர்ட் சிம்பிளா சொல்றாரு, முடிஞ்சா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாரு அசோக் குமார் அப்படின்ற மாதிரி. அதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த சீசன் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் நானும் இருக்கேன். வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஏன்னா 6 எபிசோடுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு தக்கன எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 நல்லா இருக்கும் நானும் எதிர்பார்க்கறேன். நீங்களும் எதிர்பார்க்கறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.